ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பருவ காதல் படம் வந்து நம்ம ஸ்டுடியோ வந்து லான்ச் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமான புரி சார் அவர் தான் முதலாளி. அவர் இந்த படம் இந்த வருஷம் வந்து ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட வெற்றியில வந்து அடுத்த வருஷம் ரெண்டு படம் தயாரிக்கணும். அந்த வெற்றியில வந்து தொடர்ந்து படம் வந்து மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய பேர் வாங்கணும். புரி சாரா பெரிய பேர் வாழ்த்துக்க. அந்த முகாமைப்பு உங்களுக்கு இருக்கு சார், அந்த முகாமைப்பு உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் வந்து நம்ம டைரக்டர் சார் இந்த சூப்பர் டைட்டில் பார்க்கும் போதே தெரியுது நல்ல ஒரு காதல் படம் தெரியுது. ஸோ உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சார். பெரிய ஹீரோ அடுத்த படம் பெரிய ஹீரோ வச்சு நீங்கள் பண்ணணும் எல்லாம் அறிவிக்க வேண்டிக்கிறேன். நம்ம மேனேஜர் ஆமகன் ரொம்ப நன்றி. அதுக்கு சத்யா நாம சத்யான ரொம்ப நன்றி. ஆனால் உங்கள் பேர் என்ன மறந்துட்டேன், ராஜேஷ். ராஜேஷ் நம்ம போட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. நம்ம சிறப்பாக வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் கடவுளத்தினால மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மதுரை செல்வாளனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் அருங்கால் ரவி. நான் 2002 ஆர் பார்த்திபன் அவர்கள் இயக்கி நடித்த இவன் திரைப்படம் மூலியமாக சினிமா துறைக்கு வந்தேன். அதுக்கு பிறகு உதவி ஒளிப்பதிவாளராக, உதவி இயக்குனராக, இணை இயக்குனராக நிறைய படங்களை ஒர்க் பண்ணேன். இப்போது முத முதல்ல பருவ காதல் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை எனது தயாரிப்பாளர் அருமையம்மு திரு கால்வி அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு நான் அந்த படத்தோட கதையை சொன்னேன். கதை அவருக்கு பிடிச்சி போய் சரிங்க இவ்வளோ நாளாக 20 வருஷமாக சினிமாவில் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, முதல் முதல்ல நான் அந்த படத்தை தயாரிக்கிறேன், நீங்கள் அதை டைரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு முழு உரிமையை கொடுத்து என் விருப்பப்படி இந்த படத்தை நான் எதிர்பார்த்தது மாதிரி ஒசூர், பெங்களூரு, பெரம்பலூர் எல்லா பகுதியிலும் போய் ஒரு 3 மாதம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை நாங்கள் ஷூட்டிங் முடித்தோம். முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சது. படம் சென்சாருக்கு இப்போ திங்கள் ரொம்ப சென்சாருக்கு முடிச்சிருக்கோம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட காதல் கேரக்டர். இதில் பெரிய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தராஜா சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கோட்டாமணி, கண்ணாயிரம், சித்திரகுப்தி இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ஆர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பு மேற்பார்வையான சார் மெடிக்கல் குமார் சார் பண்ணியிருக்காரு. அவரும் படம் கடைசி வரைக்கும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இந்த படம் நல்லா வந்திருக்கு. காமெடி காதல் ரெண்டும் கலந்து நல்லா கொடுத்துருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். வர ஏப்ரல் லாஸ்ட்டில் படம் ரிலீஸ் பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் கால்வி நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கொடுக்கிறேன். நன்றி. இயக்கிய நண்பர்களுக்கும் வணக்கம். எனது பேர் அருங்கால் ரவி. நான் புதுசாக பருவ காதல் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை எனது அண்ணன் திரு ஹால்வின் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. நம்ம படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு மெடிக்கல் குமார் அவர்கள். இன்றைக்கி நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ எங்கே இருக்கோம்னா தேவா சார் வீட்டில். ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர் வந்து நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். எல்லோருக்கும் நன்றி. ஏப்ரல் மாதம் கடைசியாக நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் ஆல்வின். நான் இந்த பருவக்கதை படத்தோட தயாரிப்பாளராக இருக்கிறேன். இந்த நண்பர் நீண்ட கால நண்பர் ரவி வந்து இந்த கதையை சொன்ன உடனே இது ஒரு உண்மை கதை, அதனால் அதை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு அடித்தட்டு மக்களுடைய ஒரு கதையை மையமாக வச்சு ஒரு காதல் கதையை அருமையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து அதனுடைய உண்மை இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளும்படி மிகவும் கடமை. வணக்கம். என் பேர் குமார். இது எனக்கு 2வது படம். ஏற்கனவே வேகம் ஒரு படம் போயிட்டுருக்கு. இந்த பருவ காதல்லாம் வந்திருக்க படம். இதில் நான் ஒரு எஸ்ஐ கேரக்டராக பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். நன்றி, வணக்கம்.